அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட் 3-ஐ பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட் 3-யில் வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் எடுப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நம்ம வந்து கிடைக்கும், எதன் மூலமாக வந்து எடுப்பாங்க, ரிசல்ட் வந்து எப்போ வரும், ரிசல்ட் வந்தால் நம்ம வந்து எப்படி பார்ப்பது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து இந்த மெரிலிஸ்ட் 3 வந்து ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளே வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து மெரிலிஸ்ட் 3-யில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 89% இருந்தால், 90%, 91% அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 380, 390 அவ்வளோ மார்க் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. வந்து இந்த மெரிலிஸ்ட் 3 வந்து எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கு எவ்வளோ பர்சன்டேஜை வச்சு தான் இது வந்து வெளியிடுவாங்க. வந்து அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிலிஸ்ட் 1-லும் மெரிலிஸ்ட் 2-லும் வந்து சில பேர் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க, சில பேர் வந்து போகாமல் இருந்திருப்பாங்க. அவங்க வேகன்சி எல்லாம் இதில் வந்து 3-யில் வந்து ஆட் ஆகி வருமா என்பதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க.